Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா SSC versus TNPSC இதுக்கான எக்ஸாம்ஸ் என்ன அதுக்கான எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் ப்ரமோஷன் எப்படி இருக்கும் இதோட சேலரி எப்படி இருக்கும் போஸ்டிங் எங்க எப்படி இருக்கும் இந்த மாதிரி இதுல எதுல வேகமா நம்ம ஜாப் போக முடியும் அப்படி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் எக்ஸாமோடைய அதாவது கவர்மெண்ட் ஜாப் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு பார்த்துருக்கும்போது சில இது இருக்குது அதில் இங்கே கொண்டு வந்துருக்குது யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது அதேமாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது ஆர்ஆர்பி இருக்குது பேங்க் எக்ஸாம் இருக்குது டிஃபென்ஸ் எக்ஸாம் இருக்குது ஸ்டேட் எக்ஸாமு பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க அது வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து எஸ்எஸ்சியும் டிஎன்பிஎஸ்சி உள்ள ஒரு கம்பரிஷன் வைஸாக எது பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்க போகிறோம் எதில் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க இதில் என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க எஸ்எஸ்சி என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க நம்ம பார்த்துக்கலாம் எஸ்எஸ்சியிலேருந்து நடக்கக்கூடிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் ஓகேவா இது வந்து டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அதாவது இது வந்து சிஜிஎல் வந்து டிகிரி லெவலு மற்றதில் இது வந்து பிளஸ் டூ சிஹெச்எல் வந்து பிளஸ் டூ சிபிஓ வந்து டிகிரி இருக்குது டென்த்து இந்த மாதிரி எம்டிஎஸ் வந்து டென்த் லெவலு ஜிடி வந்து டென்த்து இது வந்து டிகிரி ஜேஇ டிகிரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிகிரி வைஸாக ஸ்டெனோ அதுக்கப்புறம் செலெக்ஷன் போஸ்ட் இருக்குது இது எல்லாமே எஸ்எஸ்சியிலேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் அதே இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பார்க்குற போது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் வரைக்கும் இருக்குது இது வந்து டெப்டி கலெக்டர் வரைக்கும் இருந்து ஜேஇ அதாவது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கக்கூடிய ஜேஇ ஓகே ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம் வரைக்கும் இதில் இருக்குது இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் ஆர் தாசில்தார் தீபோ இது எல்லாமே இதில் உள்ள வரக்கூடியது தான் டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய போஸ்ட்ஸ் ஓகே எக்ஸாம்ஸ் இப்போ இதில் எக்ஸாமோடைய சிலபஸ் நீங்கள் பார்க்குற போது இங்கே எஸ்எஸ்சியில் பார்க்குற போது மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் கொடுப்பாங்க ரீசனிங் 25 ஜிகே அப்படின்றது ஜென்ரல் அவேர்னஸ் வந்து சொல்லக்கூடியது 25 கொடுப்பாங்க தன்னப்புடன் சேர்த்து அடுத்து இங்கிலீஷ் வந்து 25 கொடுப்பாங்க இதில் நாலு இது தனித்தனி கேட்டகரியாக இருக்கும் செக்ஷன் வைஸாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இதெல்லாம் மொத்தமாக கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் பார்க்குற போது உங்களுக்கு மேக்ஸ் அதாவது தமிழ் இங்கிலீஷ் தமிழில் எடுத்து தமிழ் பீப்புள் தமிழில் செலக்ட் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷில் எழுதுறவங்க நினைக்கிறவங்க இங்கிலீஷில் இருக்கும் அதில் 100 கொஸ்டின் இருக்கும் இதில் மேக்ஸ் மட்டுமே 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் அதாவது ரீசனிங் ஒரு சில கொஸ்டின் மட்டும் ரீசனிங்கில் வரும் மேக்ஸ் தான் மேக்ஸிமம் 25 கொஸ்டின் இருக்கும் அடுத்து ஜிகே ஜிகே வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேயா இதுதான் இதோட இது இப்போ இந்த இதில் வந்து மொத்தமாக நீங்கள் இது இல்லாமல் இதில் கொஞ்சம் மேக்ஸ் ரீசனிங் இருக்கவங்க இந்த எஸ்எஸ்சியில் கிராக் பண்ணுவாங்க அதேமாதிரி இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா பேசிக்கான இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் அவங்களுக்கு வேணும் அப்போ தான் இந்த இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் பேசிக்காக இங்கே வந்து அவங்களுக்கு அப்படி இல்லை தமிழ் நல்லா தெரியணும் ஜிகே தெரியணும் மேக்ஸ் கொஞ்சம் பண்ணாங்களே போதும் இதில் வந்து இந்த மேக்ஸ் தான் அவங்கள டிசைட் ஜாபை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக இருக்கும் மற்ற எல்லோரும் மெமரைஸ் பண்ணி சூப்பராக படித்து வச்சுருப்பாங்க திரு வெறி தோண்டு வியாபமாக படித்து வச்சுருப்பாங்க தமிழ்னால் 100க்கு 100 எடுக்கிற ஆளுக்கு இருப்பாங்க படித்து வச்சுருப்பாங்க எப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா எந்த பேஜில் இந்த கொஸ்டினே எந்த பேஜில் எத்தனை இதில் பேராவில் இருக்குன்ற அளவுக்கு சொல்லுவாங்க அந்தளவுக்கு படித்து வச்சுருப்பாங்க வெறி வந்து வெறித்தனமாக படித்து வச்சுருப்பாங்க பக்காவாக வச்சுருப்பாங்க ஒன்றா டூ வருஷம் தெளிவாக படிச்சுக்கிட்டே படித்து படித்து ரிவிஷன் பண்ணி பக்காவாக வச்சுருப்பாங்க எந்த சைடு கட்டாலும் அட்டை டு அட்டை கிளியராக வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு படித்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு மேக்ஸ் வராதுன்ற பட்சத்தில் அந்த மேக்ஸ் தான் அவங்கள டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக இருக்கும் இது இல்லாமல் சில ஃபேக்ட் பார்க்கணும் இங்கே எஸ்எஸ்சியில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு 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 20 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா 26 கொஸ்டின் உங்களுக்கு தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அந்த 20லேருந்து ஒரு மார்க் 1/3 உயரும் ஓகேவா ஒரு 1லேருந்து 1/3 மார்க்கு நெகட்டிவ் ஆயிரும் நீங்கள் வாங்கின மார்க்லேருந்து குறைஞ்சிரும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஓகேவா இங்கே வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது அதேமாதிரி இங்கே வந்து சிலபஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுமானா கிடையவே கிடையாது ஒன்றே ஒன்று தான் அது அவங்க சொல்லியாச்சா அது எத்தனை வருஷம் ஆனால் அதில் எத்தனை எக்ஸாம் வந்தாலும் அதே சிலபஸ் தான் சேஞ்சஸே ஆகாது அதுக்குள்ளே இருந்தும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எதுவும் கிடையாது ஓகேவா சேஞ்சஸே ஆகாது பட் ஆனால் இங்கே நீங்கள் பார்க்குறபோது
சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், சிலபஸ் சேஞ்ச் ஆகும், பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும், புக்கு மாறும். புக்கு மாறுச்சுன்னா அதோடய எக்ஸாம் பழைய புக்கிலேருந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்களா, புது புக்கிலேருந்து கேட்க போகிறாங்கன்றது சின்ன சின்ன இந்த மாதிரி இது மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது இல்லாமல் இதில் வந்து ஒரு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் உங்களால், அதே மாதிரி இங்கிலீஷ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இங்கிலீஷ் உங்களுக்கு புரியும், கான்செப்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷை வாசித்து புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் இதில் இது அட்டன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றாலும் உங்களுக்கு வந்து தமிழ் மெமரிஸ் மட்டும் பண்ண தெரிஞ்சால் போதும், நீங்கள் கண்டிப்பாக நான் நல்லா மெமரி பண்ணுவேன் அப்படின்ற உங்களுக்கு இது சிறந்தது. ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணி உள்ள ஜாப்பில் போயிட முடியும். இது ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த எஸ்எஸ்சியில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் சில வருஷம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சில வருஷம் கேட்கலாம் கேட்காம போவாங்க. பட் ஆனால் இதுலேயுமே ஒவ்வொரு வருடமும் கொடுத்துருவாங்க, கலண்டர்படி அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை கம்பேர் பண்ணுறபோது இதில் கொஞ்சம் சில தாமதங்களோட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? டிஎன்பிசியை பொறுத்தளவு இதுதான் இதோடது. இதில் மெயினானது இதில் எது உங்களுக்கானதுன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு வந்து சேலரி வைஸாக நீங்கள் பார்க்கும்போது ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லோவஸ்ட்டு போஸ்ட்டுக்கு வந்து 26,000 கிட்ட வரும் எஸ்எஸ்சிலேயும், ஒரு 10th லெவலாக இருந்தால் கூட. ஹையஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது சிஜிஎல்ல பார்க்கும்போது 70,000 கிட்ட வரும். ஒரு சில போஸ்ட்டுகள்லாம் 100,000 நம்ம எடுக்க முடியும் எஸ்எஸ்சியில். ஓகேவா? அது சில போஸ்ட்டுகள் இருக்குது. மினிமமாக நான் பார்க்கும்போது 72,000 கிடைக்கும். டிஎன்பிசியை பார்க்கும்போது உங்களுக்கு 22,000 லோவஸ்ட் போஸ்ட்டுக்கும் ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கும் 50,000 கிடைக்கும். அடுத்து ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கும்போது எஸ்எஸ்சியில் வந்து ரொம்ப பெரிய ஒரு போஸ்ட்டாகவும் ரெஸ்பெக்டாகவும் இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கெத்தாக இருக்கும். இதில் எல்லாம் நீங்கள் வரும்போது இன்கம் டேக்ஸ்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க ரைடு பண்ணுறாங்கனாலே உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு தெரியும், அதுலேருந்து வரக்கூடிய இதுதான் ஐபியாக இருக்கட்டும், ஓகேயா, என்ஐயாக இருக்கட்டும், இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்லாம் பார்க்கும்போது பக்கா கெத்தாக இருக்கும், ஒரு மாசான ஒரு போஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அவங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஓகே, பார்த்தா கெத்தாகவும் ரொம்ப இருக்கும். ஆனால் அங்கே வந்து ஒர்க் லோடு கொஞ்சம் கம்மி தான். ஓகே, ஒரு சில போஸ்ட்டு மட்டும்தான் ரவுண்ட்ஸ்லேயே இருக்க மாதிரி இருக்கும், ட்ராவல்லே இருக்கும். மற்றது வாங்குற ஆஃபீஸில் ஆஃபீஸ்லேயே ஆஃபீஸ் டூட்டியை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப கம்மியானதான். ஓகேவா? கவர்மெண்ட் ஜாப்னாலே உங்களுக்கு தெரியும் அங்கே மேக்ஸிமம் லெஸ்ஸாக ஒர்க் லோடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதே மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபரும் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் டு டிஎன்பிசியை பொறுத்தளவு. ஓகேவா? இங்கே எல்லாமே இங்கேயும் கவர்மெண்ட் ஜாப்னாலே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதிகம் தான். இங்கேயுமே விவோனாலே போக தெரியும் உங்களுக்கு பயங்கர ரெஸ்பெக்டாக இருக்கும். நிறையாது ஒவ்வொரு விவோவுக்கும் ஒரு பெர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க போனாலே அவங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கும், அவங்களுக்கே தெரியும் இல்லையா? அதுலேயும் பார்க்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நிறையா மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் நிறையா சேலரியை விட அவங்க நிறையா இது பண்ணுவாங்க அவங்க. ஓகேவா? பெரிய இது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி அங்கேயெல்லாம் ஒர்க் லோடு இருக்குது சுத்தமாக. டிஎன்பிசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒர்க் லோடு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு எதுக்கு போனீங்கன்னா 10 நாள்லேருந்து 15 நாள் ஒரு இது சர்டிஃபிகேட் போனீங்கனாலே 10 நாள்லேருந்து 15 நாள் வாங்க வாங்கன்னு சொல்லி இழுத்து அடிப்பாங்க. அது இல்லாமல் காசுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் நேரடியாக பார்த்துருக்க முடியும். ஓகேவா? இதெல்லாமே அந்த இதில் இருக்கக்கூடியது. ப்ரொமோஷன் பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபரும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்தளவு ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம். ஒன்று காசு கட்டி அவங்களே அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய்க்கிடுவாங்க, காசு கொடுத்து போய்க்கிற மெத்தேடு ஒன்று வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த சர்வீஸ் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்குது, இது இருக்குது. ஓகேவா? அடுத்து கட் ஆஃப். கட் ஆஃப்ன்ற போது எஸ்எஸ்சியில் வந்து எந்த செக்ஷன் வைஸாக இருக்காது, மொத்தமாக ஓவரால் கட் ஆஃப் தான் இருக்கும். அதே தான் இங்கேயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்காது. இப்போ இங்கே ஒரு 200 மார்க் இருக்குன்னா இங்கே ஒரு 35+ வந்தாலே நீங்கள் உங்கள் செலக்ட் ஆகலாம், அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் கொடுப்பாங்க. இங்கே ஒரு 200 மார்க் கட் ஆஃப் இருக்குன்னா இங்கே உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் 175 மேலே இருந்தால் மட்டும்தான் செலக்ட் ஆக முடியும், அந்த மாதிரி இதுக்கு போட்டி காம்படிஷன் ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க, காமன் கட் ஆஃப் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கிளியர் பண்ணாலே உள்ளே போயிடலாம், செலக்ட் ஆகிடலாம். தென் காம்படிஷன் எஸ்எஸ்சியில் கட் ஆஃப்ஸ் எஸ்எஸ்சியில் வந்து கொஞ்சம் ஹையாகவே இருந்தாலும் கம்பேர் பண்ணுற போது டிஎன்பிசியில் தான் ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்கும். டிஎன்பிசியில் தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும், போட்டி பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் பீப்புள வயசாக நீங்கள் பார்க்கும்போது இதில் அதிக பீப்புளை அட்டன் பண்ணுவாங்க, எஸ்எஸ்சியில் தான் அதிக பீப்புளை அட்டன் பண்ணுவாங்க. டிஎன்பிசியில் பீப்புள் வயசாக பார்க்கறது கம்மியாக இருக்கும். ஓகேவா? காம்படிஷன் டஃப்பாக இருக்கும்போது இங்கே வந்து கட் ஆஃப் மார்க் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டிஎன்பிசியில். அதுதான் அடுத்து இதை வந்து ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்து உங்களோட போஸ்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி உட்காரந்துட்டையும் எவ்வளோ கால அளவு எடுத்துக்கிறோன்றதை பார்க்கும்போது
எஸ்எஸ்சியில் வந்து 2-3 வருஷம் எடுத்துக்கிற குறைஞ்சது. ஆனால் இதில் மேக்சிமம் வந்து 1-2 வருஷத்துலேயே போஸ்டிங்கில் உட்காந்துட முடியும். போஸ்ட் வந்து பார்க்குறபோது எங்கெல்லாம் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டெல்லாம் அதிகமாக உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். எஸ்எஸ்சியில் பொறுத்த பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இப்போ தமிழ்நாட்டில் போஸ்டிங் இருக்குனா தமிழ்நாடு தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அதுதான். இல்லாத பட்சத்தில் தான் வேறு எங்கள் இடங்களில் இருக்கோ அங்கே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எனிவேர் இந்தியாவே இருக்கும், ஓகேவா? எங்கே வேணாலும் போடுவாங்க, வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ட்ரைனிங்ஸாக இருக்கும், அங்கே ட்ரைனிங்ஸ் எடுத்து அவங்களையே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் மெயின். சப்போஸ் உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கிற பட்சத்தில் இங்கே தான் போடுவாங்க. இல்லாமல் டைரெக்டாக இங்கே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தூக்கி வேறு இடங்கள்லேயும் போட மாட்டாங்க, ஓகேவா? அது நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் போஸ்டிங்கே இல்லை, ஃபில்லாயிருச்சுன்ற பட்சத்தில் தான் அங்கே ஓடுவாங்க. அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும், புரிஞ்சுக்கணும். இது யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும், யார் இதை செலக்ட் பண்ணலான்னா, எனக்கு மேக்ஸ் எதுவும் தெரியாது, ஆனால் பட் ஆனால் நல்லா படிப்பேன், மெமரி பண்ணுவேன், மெமரி பவர் அதிகமாக இருக்குது, அப்படின்றவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தான் சிறந்ததாக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், இங்கிலீஷ் மேக்ஸ்லாம் எனக்கு புரியும் அப்படின்றவங்களுக்கு எஸ்எஸ்சி தான் சிறந்தது. ஏன்னா இதில் வந்து பவர் வைஸாக இருக்கட்டும், சேலரி வைஸாக இருக்கட்டும், பெரிய ஒரு கைப்பாக இருக்கட்டும், நல்ல ஒரு கெத்தான ஜாப்கள்லாம் அதிகமாக இந்த இதில் இருக்குது, எஸ்எஸ்சியில் இருக்குது. அது இல்லாமல் அடுத்து இதை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த எக்ஸாம்லாம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பயன்படுத்த முடியும், இந்த ஒரு இதை வச்சுன்னா, எஸ்எஸ்சி நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாத்துலையும் ஆட்டம் பண்ண முடியும். எஸ்எஸ்சின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஹை லெவலுக்குள்ள ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே, எஸ்எஸ்சி நீங்கள் படிக்கிறீங்கனாலே டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் இந்த எல்லா எக்ஸாமே கிராக் பண்ண முடியும். அது ரயில்வேயாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், ஆள் அது சென்ட்ரல் எக்ஸாம் எல்லாமே நீ கிராக் பண்ண முடியும். இந்த இது ஒன்றை படித்தாலே அவ்வளவு ஸ்கில் உள்ள எக்ஸாம் அது, ஓகேவா? ஆனால் டிஎன்பிஎஸ்சின்றது இதில் இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஃபாரஸ்ட் எழுதலாம், அதேமாதிரி அதர் ஸ்டேட் எக்ஸாம் எழுதுறது எழுதலாம், ஸ்டேட் எக்ஸாம் மட்டும்தான் எழுத முடியும். பட் ஆனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இங்கே வந்து எழுத முடியாது. அதேமாதிரி எஸ்எஸ்சி படித்தவங்க டிஎன்பிஎஸ்சி போய் முடிச்சு கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கான டிஃப்ரெண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வேறு. மறுபடியும் இங்கே வரணும்னா புதுசாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எஸ்எஸ்சி படித்தவங்க டிஎன்பிஎஸ்சி வரணும்னா மேக்ஸில் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியுமே தவிர, அவங்க படிக்கக்கூடியது தமிழ், ஜிகே எல்லாமே மறுபடியும் படிக்கணும். ஜிகே கூட ஓகே விட்டுருங்களேன், ஆனால் தமிழ்ன்றது புதுசு. ஆனால் இவங்க வந்து இங்கே வர்றாங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே புதுசாக படிக்கணும். அப்போ ரெண்டுக்குமே ரெண்டு பேரும் ஒரே டைமில் படிக்க முடியாது. ஒன்று இதில் எது வேகமாக படிக்கலாம் அப்படின்றது ஒரு சிலருக்கு மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் மேக்ஸிமம் 1% தான் அது இருக்கும். இதுவே 99%. ஒவ்வொரு எக்ஸாம் பேட்டர்னுமே டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அவங்களுடைய சிலபஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும், லெவல் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், ஓகேவா? தனியாக இருக்கும். இப்போ ரயில்வேன்னு எடுத்தீங்கன்னா ரயில்வேக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, இதில் இருந்து தான் கேட்பாங்க, அங்கே வந்து இங்கிலீஷ் இருக்காது, ஓகேவா? அப்போ அந்த மாதிரி இதை நீ அதில் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கும் போது தான் வேகமாக ஈஸியாக நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போக முடியும். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சினா டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற போது வேகமாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். எங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி பண்ணீங்கன்னா குழம்பினும் ஒரு இதெல்லாம் வேகமாக போக முடியாது, அதில் நீங்கள் தெளிவாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு சில விஷயம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வரணும். இது இல்லாமல் இது எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு முடிவு நமக்கு ஒரு ஒரு மெத்தடு நமக்கு தெரியணும். அதுதான் இப்போ இதுவரையும் பார்த்ததில் உங்களுக்கான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எது உங்களுக்கு தெரியும். நம்மளால் மேக்ஸ் பண்ண முடியுமா இல்லை முடியாதா, இல்லை நமக்கு மெமரிஸ் நல்லா பண்ணுமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்றது, எந்த எக்ஸாம் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு. செகண்டு உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், எதுக்காக இந்த ஜாபை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன ரீசன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு, அதாவது கோல் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சியில் எந்தது, சிஜிஎலா, சிஹெச்எஸ்எலா, எம்டிஎஸ்ஆ, ஜிடியா, எதுவும் நிறையா தான் இருக்கு இல்லையா, அதில் எந்ததை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, எதுக்கு போக போகிறீங்கிறத ஒரு கவலை செட் பண்ணியிருக்கு. அதே இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வரீங்கன்னா அதில் நீங்கள் ரசதில் போகிறீங்களா, இல்லை ரெவென்யூவில் வேறு எதாவது போக போகிறீங்களா, வியூ ஆக போகிறீங்களா, இல்லை கலெக்டர், டிப்டி கலெக்டர் அந்த மாதிரி போஸ்ட்டுகள் எழுத போகிறீங்க எழுத போகிறீங்களா அப்படின்ற முடிவு, உங்களுடைய ட்ரீமு, உங்களுடைய கோலை நீங்கள் செட் பண்ணிடணும் அந்த இடத்துல, ஓகேவா? அடுத்து தான் செட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்களோட மெட்டீரியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் அதோட ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியணும். அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சினா இதோட பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது, முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சிடணும். எஸ்எஸ்சினா
இதுதான் இப்போ நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, இந்த எக்ஸாம்ல இவ்வளோ இவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, இதுதான் இப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடணும், ஃபுல்லாக தெரிஞ்சிடணும். ஓகே, பட் நம்ம என்னென்ன பண்ணணும், இதை இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடணும். இதை அப்புறம் உங்களுக்கு பேஷன் பண்ணணும், ரொம்ப முக்கியம். பேஷன் தான் உங்களை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுதான் உங்களை இருக்கும், அந்த ஆசை, அந்த ட்ரீம், கனவு அதுதான். ஏன்னா நீ ஒரு மாதம் ரெண்டு மாதம் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சில இது ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும், என்னடா படித்ததெல்லாம் மறந்து போய் இருக்கும், என்னடா நம்மளால முடியுமா முடியாது, உங்களுக்குள்ளேயே சில இது டவுட் ஒரு கொஸ்டின் மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்போ தான் தெரியும் உங்களுக்கான பேஷன் இருந்தால் தான் இதை நம்ம சக்ஸஸ் பண்ணியே ஆகணும்னு ஒரு முடிவும். இதை நேசி நீங்கள் பண்ணுற போது தான் நிச்சயமாக அந்த ஓவர் கம் பண்ணி வர முடியும் நீங்கள். ஓகே, அது ரொம்ப முக்கியமானது. எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடாமல் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா, ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம்தான், அது கூடயும் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம், ஸ்மார்ட் ஒர்க் கூட ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, எல்லா எதுக்கெல்லாம் நம்ம ஹார்ட் ஒர்க் போடணுமோ அதுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும், எதுக்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் போடணும் ஸ்மார்ட் ஒர்க். எது என்ன ஸ்மார்ட் ஒர்க்னா, ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் எதெல்லாம் படிக்க முடியுமோ படிச்சுக்கிறீங்க, எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியுமோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணிடணும். இப்போ மேக்ஸ் ரீசனையும் படிக்கிறீங்க, அதுக்குனா எவ்வளோ ஷார்ட்கட்டாக பண்ண முடியுமோ ஷார்ட்கட் தெரியணும். நார்மல் மெத்தட் தெரிஞ்சாலுமே ஷார்ட்கட்டு நம்ம ஈஸியாக பண்ணவும் தெரியணும். அதே மாதிரி படிக்கிற பட்சத்துலேயும் சிலதுக்கெல்லாம் ஷார்ட்கட்டு ஒரு சின்ன சின்ன இது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸாக வச்சு படித்து மனசில் வச்சுருப்பாங்க. ஓகேவா, அதெல்லாமே அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ண தெரியணும் நமக்கு, அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம பண்ணுறது. ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் தெரியணும், ரொம்ப அதை யூட்டிலைஸும் பண்ணணும். டிடர்மினேஷன். ஓகேவா, இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறையா டீமோட்டிவேட் பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க உன்னால் முடியாது முடிய, ஒரு சிலர் முடியாதே முடியாது உன்னால் எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறது ஒரு கூட்டமே இருக்கும். இல்லை அப்படியும் உங்களுக்குள்ளேயே ஒரு நம்மளால முடியாது போலாம் சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள உருவாகும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்களை முழுசாக நம்பணும், ஏன்னா உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீமை மற்ற யாரும் சக்ஸஸ் பண்ணி தர முடியாது, நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணுறீங்க, பயிற்சி பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு டீமோட்டிவ் வருது. இந்த இடத்துல நல்லா வேணும்னா யாரெல்லாம் டீமோட் பண்ணுறோ அவங்க அப்படியே விட்டுட்டு விலகிட்டு உங்களுக்கு யார் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்க கூட நீங்கள் சேர்ந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கணும். யாரெல்லாம் படிக்கிறாங்களோ நம்மளால முடியும் நண்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி ஒரு நல்ல டீம் கூட சேர்ந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் அடுத்த கட்டத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். பாசிட்டிவாக இருக்க பீப்புள் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க நண்பா, முடியும் நண்பா. உங்களை யாரெல்லாம் பாசிட்டிவாக எந்த விஷயமா வச்சுக்கிறாங்களோ, உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க கூட நீங்கள் பல எங்கள் அதிகமாக ஒரு டச்லேயே இருங்க. அப்போ அதுவே உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போகும், நிச்சயமாக கொண்டு போகும். ஓகேவா, இது இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையிலேயும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எவலியூட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்களேவும் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு இம்ப்ரூவ் வந்துக்கிட்டு இருக்கு, இதில் நம்ம போயிருக்க பாதை இதுதான் இலக்கு, இதை அடையிறதுக்கான சரியாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கா, தப்பாக இருக்குன்னா ரீ எவலியூட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதை அப்படியேவும் அடுத்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வாங்க, அடுத்த பிளானை போட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு நீங்களே செதுக்கிக்கிறணும், உங்களுக்கு நீங்கள் செதுக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் வேகமாக அச்சீவ் பண்ண முடியும் அந்த இடத்த. அப்போ செல்ஃப் எவல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணுறது ரைட்டு, நம்ம ஒரு வேலைக்கு வந்திருக்கோம், அந்த வேலையை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது சரியான பாதையில் பயணம் பண்ணுறமா இல்லையா அப்படின்றத நீங்கள் பண்ணணும். தவறாக இருந்துச்சுன்னா அதை மாற்றணும், அந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டு பிளானை மாற்றிட்டு புதுசாக நம்ம போகணும். ஓகேவா, பயணம் பண்ணி இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மாதத்துக்குள்ளேயும் இல்லை வீக்லேயும் நம்ம பண்ணணும். ஓகேவா, அதுதான் நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா படித்தத ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு மோக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க பார்க்குறீங்க, என்னென்னா இதில் தெரியுதா தெரியலான்னு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க இல்லையா, அதுதான். அப்போ எவ்வளோ பண்ணிட்டு இந்த ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்கும், அந்த ஏரியாவை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும், இந்த ஏரியாவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, அதுதான் செல்ஃப் எவல்யூஷன். இதை நீங்கள் பண்ணுற போது ரெகுலராக பண்ணும்போது நிச்சயமாக சூப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பார்க்க முடியும். ஃபஸ்ட்டுக்கும் போக போக ஒரு ரெண்டு நாலு மூணு இதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நிச்சயமாக உங்களோட ட்ரீம் ஜாப்பை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா, இதுதான் ரொம்ப மெயினானது. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு நீங்கள் தான் ஒரு செல்ஃப் எவல்யூட்டாகவும் ஒரு ஒரு டிசிப்ளினாகவும் நீங்கள் தான் எடுத்துக்கணும். உங்களோட ட்ரீமு மற்றவங்க எல்லாருமே உங்களுக்கு சின்ன 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 கான்ட்ரிபியூஷன் இருக்கும், உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ணுவாங்க அவ்வளோதான், ஆனால் உங்கள் ட்ரீமை நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுடையது நீங்கள் தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஓகேவா, வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இதில் நான் தெளிவாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி நான் தெரிவிப்பேன், நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் சந்தேகம் மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், தேங்க்யூ, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.